இதுக்கு முதல் பதிவுல நம்ம நோனி மரம் எப்படி சாகுபடி பண்றது எப்படி வளர்ப்பு முறை அப்படிங்கறத பார்த்தா இப்ப வந்து இந்த நோனி ஜூஸ் தயார் பண்ணி அது எப்படி நம்ம உபயோகப்படுத்துறதுக்கு பத்தி நாம பாப்போம் வாங்க பார்க்கலாம் இதாங்க பழத்தை பழம் வெள்ளை கலரில் இருக்குது பாருங்க இந்த பழம் இந்த மாதிரி பழத்தை தான் பொறிக்கணும் இதே கீழே விழுந்த பழம் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக விழுந்த பழம் அதனால இந்த நல்ல பழத்தை மட்டும் ஆரோக்கியமான பழத்தை நம்ம எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி பழங்கள் பறிச்சு போட்டாச்சு நல்ல ஆரோக்கியமான பழம் நல்ல விளக்கல இருக்கு பழுத்த பழம் தண்ணி ஊற்றி இந்த பழத்தை சுத்தமாக கழுவிடுறோம் ஃபுல்லாக அழா செய்கிறோம் அழாச்சிட்டு இந்த ட்ரம்மில் போட்டுறோம் இந்த ட்ரம்மில் போட்டு இந்த மாதிரி மூடி இந்த மூடியில் வந்து ஹோல்ஸ் போட்டுறோம் இது அப்படியே மூடி வச்சிடுறோம் இந்த மூடின பிறகு இந்த மாதிரி ஒரு பக்கெட்டு பக்கெட்டில் இப்படி வச்சு அப்படியே கமுத்திடுறோம் இது ட்ரம்மில் போட்டு வச்சோம்னா பல ஒரு பத்து நாளைக்கு அப்படியே இருந்ததுன்னா பழுத்து அதே சாராக வடிஞ்சிருது அந்த சார் எப்படி வருதுன்னு காட்டுறோம் இதாங்க நோனிச்சாரு அப்படியே வடிஞ்சிருக்குது பாருங்க இது அப்படியே வடிக்கிறோம் Thank you.
இதோ பாருங்க, இது ஒரு குண்டா. இதுல வந்து கொஞ்சம் தண்ணி வச்சிருக்கிறோம், தேவையான தண்ணி வச்சுக்கிறோம். இந்த சாறு, இதுல நோனி சாறு இருக்குது. இந்த நோனி சாறை எடுத்து உள்ற வச்சிடறோம் தண்ணிக்கால. இது வந்து இஞ்சி சாறு. இஞ்சி சாறு வந்து ஒரு லிட்டருக்கு ஒரு 30 மில்லி தேவையான அளவு நம்ம உள்ள கலந்துக்கிறோம். இது வந்து அடுப்பு பற்ற வைக்கிற போதைக்கு. நம்ம வடிச்சு எடுத்த முறைப்பாடு பாயில் பண்ணுறோம். பாயில் பண்ணி 1 லிட்டர் இந்த சன்லைட் பாட்டில் அடைச்சிட்றோம். இதை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கருது விம்ரா நேச்சுரல் நோனி அப்படின்னு சொல்லி நம்ம கம்பெனி பேர். இதை எடுத்து நம்ம பாட்டில் அடைச்சி நம்ம கொடுக்குறோம். இதில் வந்து 15 மில்லி காலையில் 15 மில்லி, நைட்டு 5 மில்லி. நம்ம ஒரு டம்ளர் தண்ணியில் கலந்து குடிச்சுக்கலாம், இல்லாட்டி அப்படியே ஊற்றி வாயில் ஊற்றி 1 நிமிஷம் 2 நிமிஷம் வச்சுருந்துட்டு முழுங்கிட்டு மறுக்க 1 டம்ளர் தண்ணியை குடிச்சுக்கலாம். நல்லா சிறப்பாக இருக்குது. நான் ஒரு இயற்கை விவசாயங்கிற முறையில் என்னுடைய விருப்பம் என்னென்னா, ஒவ்வொரு மனிதர்களும் காலையில் 15 மில்லி, நைட்டு 5 மில்லி இதை அருந்தாங்கன்னா உடல்நிலை ரொம்ப சமச்சீராக இருக்குது, நல்லா இருக்குது. அதன் மூலம் நீங்கள் காலையிலையும் நைட்டுமே இந்த நோனிச்சாத்தை வந்து 15 மில்லியாவது சாப்பிடுங்க, உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. நன்றி, வணக்கம்.